ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ், ஃபோட்டோஸ், ஸ்டோரி, ரீல்ஸ், ப்ரொஃபைல் பிக்சர்ஸ், ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம வித்தவுட் ஆப், எந்த ஒரு ஆப் மேலே அப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, இதுக்காக நீங்கள் தனியாக தான் ஆப்பை தனியாக வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆப்பே இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கப்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறப்ப நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனை தேடி வரும். இப்போ அவங்க வீடியோக்களை போகலாம். என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதிலேயே பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்போம். உங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் இன்ஸ்டாகிராமில் போய்க்கோங்க. ஸோ போயிட்டு நீங்கள் ரீல்ஸ்னால் ரீல்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஃபோட்டோஸ்னால் ஃபோட்டோஸ், ஸோ வீடியோனா வீடியோ. ஸோ இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அந்த வீடியோ நம்ம தான் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு 3 icon இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ 3 dot ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி லிங்க் கொடுத்துக்கோங்க. ஸோ இதே ப்ரொஃபைல்னா ப்ரொஃபைலுக்குள்ளே போயிட்டு அந்த ப்ரொஃபைலோட இருந்தால் தொட்டிங்கன்னா அந்த காப்பி லிங்க் இருக்கும். ஸோ ரீல்ஸ் எதுனாலும் சரி, ஃபோட்டோஸ்னாலும் சரி, இப்போ காப்பி லிங்க் கொடுக்கணும். ஸோ கொடுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட உள்ள ப்ரௌசருக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா குரோம்குள்ளே போயிருக்கேன். ஸோ போயிட்டு பார்த்தீங்கன்னா சேவ் இன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. சேவ் இன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. நான் போகிற மாதிரி போடுங்க. போட்டுட்டு அப்படியே என்டர் கொடுங்க. சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு இது வரும். ஸோ அந்த வெப்சைட், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்டர் த யூஆர்எல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் வந்து எந்த யூஆர்எல் வந்து காப்பி பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி லிங்க் கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகும், உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆயிரும். ஸோ கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதே லோடிங் ஆகும். ஸோ அந்த ஆரோ பண்ண கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதே லோடிங் ஆகிட்டு கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இங்கே வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் MP4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா கொடுங்க. கொடுத்துட்டு வேறு ஒரு பேட்ச் வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ அது வந்து கட் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் டவுன்லோட் ஆகுது, உங்களுக்கே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ மேலே பாருங்கள் டவுன்லோட் ஆகுது. ஸோ இப்போ உங்களை புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு, ஸோ ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப் தான். ஸோ வித்தவுட் ஆப் எந்த ஒரு ஆப்பே தேவையில்லை. ஸோ நீங்கள் எந்த சூப்பராக பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி தான் ஃபோட்டோஸ் ரீல்ஸ், ஸோ எல்லாமே நீங்கள் வந்து இதே மாதிரி பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே சூப்பராகும், எந்த ஒரு ஆப்மே எல்லாம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கனை மற்ற மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ வந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.